நட்பு என்பது காற்றை போல். மனித வாழ்வில் நட்பு என்பது விசித்திரமானது, விந்தையானது. அதனால் ஏற்படும் பாதிப்பு ஆழமானது. பலரது வாழ்வில் பெரும் திருப்பங்களுக்கு காரணமாகவும் அது அமைகிறது. உலகத்திலே உன்னதமான உறவு நட்பு என்பார்கள். உணர்வுடன் சங்கமித்த ஒரு கருப்பொருளே நட்பு. நல்ல நண்பன் தனது நட்பை முதலில் எவ்வித பேரம் பேசலும் இன்றி, முன் நிபந்தனையின்றி, விரிந்த மனப்பான்மையுடன், கருமைத்தனம் ஏதுமின்றி அள்ளி வழங்க தயாராக இருப்பான். பெற்றோர்களது அன்பு, உற்றார் உறவினர்களது பாசம், நேசம் சாதிக்க முடியாததை நட்பு சாதித்து விடுகிறது. பெற்றோர்கள் மனைவியை விட நமது துக்கத்திலும் சந்தோஷத்திலும் பங்கு கொள்வதில் நண்பர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தாயிடமும் மனைவியிடமும் தந்தையிடமும் கூட ஆலோசனை செய்ய முடியாத பல விஷயங்களை நண்பர்களுடன் கலந்துரையாடுவதன் மூலம் ஒரு தெளிவான தீர்வை பெறலாம். துன்பம் வரும் வேளையில் கடவுளை நினைக்கிறோம். அடுத்ததாக உதவி கேட்க நல்ல நண்பர்களை பற்றிய எண்ணம் நம்மையும் அறியாமல் நம் மனதில் உதயமாகிறது. நண்பர்களை பற்றி இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் கேவி. நன்றி.